பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் உங்களை இந்த சால்வேஷன் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஆவியின் கனி என்கிற செய்தியை நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் சாந்தம் என்கிற தலைப்பின் கீழாக செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு படிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையை மீட்பரும் ஆகிய எங்கள் பரலோக ராஜாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆவியின் கனி என்கிற தலைப்பின் கீழாக செய்திகளை நாங்கள் படித்து வருகிறோம். கர்த்தர், இந்த நாளின் செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். கர்த்தர், எங்களோடு பேசுவீராக. உடைய பரிசுத்த நாமும் வலிமைப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய சிந்தைகளையும் நீர் ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, அந்த செய்தி அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு ஆசீர்வத்து தாரும். இயேசுவின் வழியாக கேட்கிறேன் ஜெபங்களோடும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இரும்பை ஈர்க்கக்கூடியது காந்தம், எல்லோரையும் ஈர்க்கக்கூடியது சாந்தம். பிரியமானவர்களே, இந்த சாந்தம் என்கிற குணத்தை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி மத்தேயு 5:5 சொல்லுகிறது. இந்த சாந்த குணத்திற்கு சிறந்த ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே மோசேயை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ஆகமம் 12:3 நாம் வாசிக்கிற பொழுது, மோசேயானவன் பூமியில் உள்ளவர்களை பார்க்கலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல். அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் மோசேக்கு எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, வனாந்தர அனுபவம், 40 வனாந்தர அனுபவத்தின் மூலமாக அவர் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை 600,000 புருஷர்களை வழிநடத்தின போது எவ்வளவு தூரம் சாந்த குணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் நம்மளால் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியவில்லை. 600,000 புருஷர்களை அவர் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களா, தன்னுடைய கணவரோடு அடிக்கடி சண்டை போடுகிறது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் சண்டை மிகவும் பெரிதான போது அது அடிதடிலாக மாறி அவர்களுக்கு முகத்திலே காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த காயத்திற்கு மருந்து போடுவதற்காக மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர் சொன்னார், இந்த காயத்திற்கு நான் மருந்து தருகிறேன், அதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு மாத்திரையையும் நான் தருகிறேன், சில மாத்திரைகளை நான் தருகிறேன், அந்த மாத்திரைகள் உங்கள் கணவரோடு பிரச்சனை வரும்பொழுது நீ அந்த மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இவர்களும் சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். சில நாள் தின்றது. ஒரு நாள் இருவருக்கும், கணவருக்கும் மனைவிக்கும் அதிகமாக ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் போது அந்த மருத்துவர் சொன்ன ஆலோசனையின்படி இவர்கள் என்ன செஞ்சார்கள், அந்த டாக்டர் கொடுத்த அந்த மாத்திரையை எடுத்து போட்டுக்கொண்டார். டாக்டர் சொன்னார்கள், அதை நீங்கள் விழுங்கக்கூடாது, அதை என்ன செய்யணும், சப்பி தான் சாப்பிடணும்னு சொல்லி அப்படியாக அவர்கள் செய்தார்கள். பிறகு மறுநாள் வேகமாக அந்த மருத்துவரை போய் சென்று பார்த்து, ஐயா, நேற்று எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் கொடுத்த அந்த மாத்திரையை நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன், வீட்டில் பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சது என்று சொல்லி. அப்போ தான் அந்த மருத்துவர் சொன்னாராம், நான் கொடுத்தது எல்லாம் இனிப்பு மிட்டாய்கள். ஒரு இடத்துல பிரச்சனை வரும்பொழுது நாம் அமைதியாக இருந்தால் அந்த பிரச்சனை முடிந்துவிடும்,
எனவேதான் அதற்கு உண்டான வழியை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னார். எனவே இந்த நாளிலே வேதாகமம் சொல்லக்கூடிய இந்த சாந்த குணத்திற்கான வழி என்ன என்பதை குறித்து நாம் சில வசனங்கள் மூலமாக நாம் படிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 30:33 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 30:33 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கோபத்தை கிண்டி விடுதல் என்ன செய்யும்? சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லி. ஒரு குடும்பத்தில் யாருக்கும் ஒரு வெளியில என்ன பிரச்சனையா இருந்தாலும் கோபப்படும் பொழுது அந்த கோபத்தை நாம் இன்னும் மிகைப்படுத்தும்படியாக அல்லது காரியங்களை செய்கிற பொழுது அது என்ன செய்யுது? சண்டையை கொண்டு வருது. அமைதியாக இருந்துக்கும் போது அந்த சண்டை வராமல் சாந்தமாக முடிந்துவிடும். எனவே நீதிமொழிகள் சொல்லக்கூடிய ஆலோசனையை நாம் பார்க்கும் பொழுது கோபத்தை கிண்டி விடாதபடி, ஒருவர் கோபப்படும் போது மற்றொருவர் என்ன செய்யணும்? அமைதியாக இருந்தால் பிரச்சனை சமூகமாக முடியும். அது பின்பாக நீதிமொழிகள் 16:32 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:32 வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று சொல். நீங்க நம்ம பலவான் அப்படின்னு சொன்னா ஒரு 10 பேரை அடிச்சுட்டா அவன் பலவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது அவனை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி. அது பின்பாக நீதிமொழிகள் 15:18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் என்ன செய்யறான்? சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். எனவே நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பதற்கு பழகிக் கொள்ளும்போது அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பாக நீதிமொழிகள் 15:1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மெதுவான பிரதித்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். சில வேளையில நாம் பேசும் பொழுது கோபப்பட்டு பேசும் பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் வருகிறது நாம் பார்க்கிறோம். எனவே மெதுவான பிரதித்தரம் அப்படின்னா ஒருவர் கேட்கறதுக்கு நாம் பொறுமையாக பதில் சொல்லும் பொழுது, அவர்கள் கோபப்பட்டாலும் நாம் பொறுமையாக பதில் சொல்லும் பொழுது அது என்ன செய்கிறது? கோபத்தை கட்டுப்படுத்துகிறது. நாமளும் பதிலுக்கு கோபப்பட்டு பேசும் பொழுதுதான் அங்கே சண்டை வருகிறது, இருக்கிற சமாதானம் சாந்தி இழந்து போகிறோம். நீதிமொழிகள் 16:13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது பின்பாக பவுல் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், கலாத்தியர் 6:1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6:1 வசனம், சகோதரரின் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள முள் ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்து பண்ணுங்கள். எப்படி நாம ஆலோசனை கொடுக்கணுமா? சாந்தமுள்ள ஆவியோடே நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆலோசனை தரணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கலாம். கடைசி நாட்களில் அடங்காதவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்பாக 2 தீமோத்தேயு 2:24 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 2:24 வசனம், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் சாந்த குணம் உள்ளவனுமாக அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி.
என்னென்று சொன்னால், நாம் வணங்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம் மீது அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே பார்க்கலாம்? யாத்ராகமம் 34:6 வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 34:6, எண்ணாகமம் 14:17, அது பின்பாக யோனா 4:2. இந்த வசனங்கள் நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்பாக 1 தெசலோனிக்கேயர் 5:14 வாசிக்கும் பொழுது எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல். எப்படி இருக்க வேண்டுமா? எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு வேதாகமம் சொல்லித் தருகிறது. இவ்வளவு தூரம் நாம் இந்த சாந்த குணத்தை குறித்து நாம் பார்த்தோம். சரி, அப்படி சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, சங்கீதம் 147:6 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 147:6 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். யாரை ஆண்டவர் உயர்த்துகிறார்? கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாந்தம் உள்ளவர்களாக வாழுகிற போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குணத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி நாம் கேட்கிற போது நிச்சயமாக தேவன் அதை தர வல்லவராய் இருக்கிறார். மோசேயும் நம்மளை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த போதும் 600,000 புருஷர்களை வழி நடத்தினார் என்று சொன்னால், புருஷர்கள் மாத்திரம் 600,000 இல்ல, அவருடைய மனைவிமார்கள் பிள்ளை இவ்வளவு பேரையும் அவர் நடத்துவதற்கு சாந்தம் எங்கிருந்து கிடைத்தது? தேவன் மீது வைத்த விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பி வாழ்ந்த போது அந்த குணம் அவருக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். எனவே நம்பம் போல, நாமம் மோசேயை போல ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாக வாழபடிக்கு கர்த்தர் அனுக்கிரகப்படுவாராங்க. நாம் ஜெபம் சொல்லுவோம், கண்களை மூடுவோம். இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரமத்தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியங்களை நாங்கள் படித்தோம் ராஜா. இந்த சாந்த குணம் என்கிற இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசின தயவு காம்புகள் என்று சொல்லுங்கள். கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படியாக வாழும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமென்.